மறக்காம பாக்ஸ் ஆஃப் தமிழ் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த போட்டியில் நானும் இராணுவத்தை சேர்ந்த இந்தியாவின் தலை சிறந்த வீரர் அபிலாஷும் காட்சி போட்டியில் மோதினோம். மேற்கொண்டு பல சாகசங்களை செய்திருந்தோம். மேலும் இளைஞர்கள் இளைஞிகள் திரளாக வந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வை விஜயன் ஐயா அவர்களுக்கும், ஐயா துளசிராமன் ஐயா அவர்களுக்கும், ஐயா சரவணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஐயா விஜயன் ஐயா அவர்களுக்கும், துளசிராமன் ஐயா அவர்களுக்கும், சரவணன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்று நடைபெற்ற வீர் ஆஃப் 18 சாம்பியன்ஷிப் எம்எம்ஏ காட்சி மற்றும் அறிமுக போட்டியில் வந்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களால் இவர்களால் இந்த போட்டி மேலும் மிக சிறப்பாக அமைந்தது. இந்த போட்டியில் நானும் இராணுவத்தை சேர்ந்த இந்தியாவின் தலை சிறந்தவர் அபிலாஷும் காட்சி போட்டியில் மோதினோம். மேற்கொண்டு பல சாகசங்களை செய்திருந்தோம். மேலும் இளைஞர்கள் இளைஞிகள் திரளாக வந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டி பிஎஃப்சி வீர் ஆஃப் 18 சாம்பியன்ஷிப் என்பது தமிழகத்தில் தொழில்முறை போட்டியாக அறிமுகப்படுத்தப்படும் முதல் போட்டியாகும். மேலும் இந்த போட்டி அடுத்த கட்டமாக ஒரு மார்ச்சில் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான மாபெரும் இலங்கையின் தலை சிறந்த வீரர்களும் இந்தியாவின் தலை சிறந்த வீரர்களும் மோதும் மேலும் மாபெரும் ஒரு போட்டியாக நடைபெற உள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த போட்டிக்கு ஸ்பான்சர்கள் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மேலும் அடுத்து நடைபெறும் விளையாட்டுகளுக்கு ஊக்க கொடுக்கும் வகையில் வர இருக்கும் ஸ்பான்சர்களுக்கும் என்னுடைய முதன்மை நன்றிகள். மேலும் நான் அடுத்த கட்டமாக பிஎஃப்சி வீர் ஆஃப் 18 சாம்பியன்ஷிப் தமிழகத்தில் உள்ள வீரர்களை உலகுக்கு அவருடைய தலைமை உலகத்துக்கு கொண்டு வரும் என்ற நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இந்த விளையாட்டு. அடுத்த கட்டமாக என்னுடைய பயிற்சியில் யூஎஃப்சி அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் என்ற போட்டியில் வரும் ஏப்ரல் மாதம் அமெரிக்காவில் சென்று அங்கே ஸ்டீவ் மாசகாதி என்ற யூஎஃப்சி ரெஃபரி, உங்கள் அனைவருக்கும் தெரியும் பிராக்லஸ்னர் அவர்களின் போட்டியில் நடுவராக இருந்தவர், மேலும் யூஎஃப்சியின் பிரசிடென்ட் டேனா வைட்டின் மிக நெருங்கிய நண்பரும் கூட, மேலும் யூஎஃப்சியின் ஸ்டார் கோச் டுவேன் கூப்பர் ஃப்ரான்சிஸ் சிங்கானோ, தற்போதைய யூஎஃப்சி ஹெவிட் கோச் சாம்பியன் ஃப்ரான்சிஸ் சிங்கானுடைய பயிற்சியாளர் டுவேன் கூப்பர் அவர்கள் எனக்கு பயிற்சி தரப்போகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தருணம் வரும்போது இந்த 8 கோடி தமிழனின் 8 கோடி தமிழர்களில் ஒருவனான நான் இந்த உலகிற்கு தமிழகத்தின் வீரத்தை பறைசாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு வருகிறேன். என் மனமும் என் சிந்தையும் என்றும் அதையே சிந்திக்கிறது. அதற்கு பெரியவருடைய ஆசீர்வாதம்
மேலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. ஆண்டவனுடைய ஆசீர்வாதமும் பெரியவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் பட்சத்தில் இந்த தரணியில் அனைத்தையும் தகர்த்து வெற்றி பெறலாம் என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக சொல்கிறேன். மேலும் இந்த எவர்லாஸ்ட் இன்டர்நேஷனல் இந்த அகாடமி மதுரவாயிலில் இந்தியாவின் மிகப்பெரிய அகாடமி, மஸ்ட் மார்ஷல் ஆர்ட்டின் அனைத்து தரப்பான விளையாட்டுகளையும் இளைஞர்களையும் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் என்றும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. என்னுடைய ஒரே நோக்கம், ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறது. ஏனென்றால் அவர் மிகவும் ஊக்கமானவர், மிகவும் உற்சாகமானவர். இப்பேற்பட்ட ஒரு இளைஞர், முதன்மையாக அவர் ஒரு இளைஞர், அந்த இளைஞர் விளையாட்டுக்கு அமைச்சராக இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி. நான் அவருக்கு ஒரு கோரிக்கை ஐயாவின் மூலமாக, எம்எம்ஏ என்பது உலகின் மிகவும் ஆபத்தான விளையாட்டு. உலகின் ரக்பி, ஃபுட்பால், பாக்ஸிங், ரெஸ்லிங் அனைத்து விளையாட்டுக்கும் உள்ளடங்கிய உலகின் மிக முதன்மையான ஆபத்தான விளையாட்டு. மோய்தா, கிக் பாக்ஸிங், ஜூடோ, பிரசிலன் ஜூஸ் அனைத்தும் கலந்த ஒரு விளையாட்டு. மூன்றுக்குள்ளே 5 நிமிடம் 5 சுற்றுகளும் 25 நிமிடம் சண்டையிடக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டில் களம் காண வேண்டும் வீரர்கள் உச்சக்கட்ட வீரத்தில் இருந்தால் மட்டுமே முடியும். அவர் லட்சத்தை துணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு விளையாட்டில் ஒரு வீரன் வேர்வை மட்டும் கூட வேர்வை விட அதிகமாக ரத்தத்தை சிந்துகிறான். நீங்கள் அதை கண்டிருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். இந்த வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இதை போன்ற வீரர்கள் மிக மிக சொற்பமாகவே உள்ளனர். ஏனென்றால் இதில் ஆபத்து என்ன தெரிந்து வீரர்கள் முன்வர தயங்குகிறார்கள். அரசாங்கம் அவர்களுக்கான காப்பீட்டையும் அவர்களுக்கான ஊக்கத்தொகையும் தரும்போது, ஏன்னா எம்எம்ஏ என்பது ஒன்றும் ஒலிம்பிக்கில் சேரலை, ஏன்னா ஒலிம்பிக்கில் சேர அதுக்கான முயற்சிகள் வந்துட்டு இருக்கு, ஏன்னா இதில் ஆபத்து அதிகமாக இருக்கின்றதுனால. ஆனால் உலகின் மிக பிரபலமான விளையாட்டு யூஎஃப்சி அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன், உலகின் 200 உலகில் அனைத்து நாட்டு மக்களும் இதை பார்க்கிறார்கள், இதற்கு ரசிகர்கள் உள்ளார்கள். அந்த ஒரு விளையாட்டு இந்தியாவில் ஒரே வீரன் பரத் கந்தாரி என்னுடைய நண்பன் யூஎஃப்சி வீரனாக இருந்தான். இப்போது நான் யூஎஃப்சியில் போய் இந்தியாவின் அடுத்த வீரனாக, தமிழகத்தின் முதல் வீரனாக பெருமை சேர்ப்பேன் என்பதை இங்கு நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவின் மூலமாக. மேலும் இன்னும் ஒரு சிறப்பான செய்தி ஐயாவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் முன்பே சொல்லியிருப்பேன், எந்த ஒரு நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் முதன்மை, அடுத்ததாக சினிமா முதன்மை. பிற்பகலே நம்முடைய தேசிய விளையாட்டு ஹாக்கியினுடைய தலைவரின் பெயரே அறியாமல் இருப்பதென்பது மிகவும் வருந்தத்தக்கது. அதில் நானும் ஒருவன். காரணம், அது பிரபலமடையாதது, அது பிரபலப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். சினிமா எவ்வளவு முதன்மையாக ஆதிக்கம் செலுத்துகிறது என்பது அனைவரும் அறிவோம். நான் இங்கே அனைவரும் பார்த்துருப்பீர்கள், பல சாகசங்கள் செய்திருக்கிறேன். அது அனைத்தையும் நான் வந்து நேரடியாக செய்தேன். எந்த ஒரு இதை நான் 12 வருஷம் முன்னாடி தில் தில் மனதின்ற இதில் உலக சாதனை பண்ணியிருந்தேன். அவங்க கூட சொல்லணும், 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ செய்கிற எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல், ஆனால் அந்த 12 வருஷம் முன்னாடி அது நிறைய பயிற்சி பண்ணியிருந்தேன். எந்த பயிற்சியும் நேரடியாக செஞ்சேன். ஆனால் இது மசில் மெமரியும் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி உள்ளே வந்துருச்சுன்னா எப்பவுமே உள்ளதாக இருக்கும். வெளியே கொண்டு வரதுக்கு தைரியம் இருந்தால், தன்னம்பிக்கை இருந்தாலே போதும். நமக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, நம்மளால் முடியுமா, நம்ம முன்னாடி இருந்தோம் இப்போ இருப்போமா, சந்தேகமே படாதீங்க. ஒன்ஸ் யூ ஆர் லயன் ஆல்வேஸ் லயன். உங்களால் ஒரு ஆள் நீங்கள் சிங்கம் என்றால் எப்பொழுதும் நீங்கள் சிங்கம் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதற்கு ஐயா ஒரு உதாரணம். என அரசியலில் ஒரு சிங்கமாக கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் நம் முதல்வர் ஐயா சொல்லலாம், மேலும் நம்முடைய விளையாட்டு அமைச்சரை சொல்லலாம். அதே போன்று இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன், நான் சினிமாவில் சிகப்பு சேவல் என்ற ஒரு திரைப்படத்தில் சண்டை காட்சிகளை வடிவமைத்து அதில் நடிகர் திரு கிஷோருடன் முதன்மை காட்சியில் நடித்திருந்தேன். மேற்படியாக அடுத்த கட்டமாக, ஏனென்றால் தற்காப்புகளை விழிப்புணர்வு கொண்டு வரும் என்பது என்னுடைய நோக்கம். ப்ரூஸ்லி என்பவர் சினிமாவை பயன்படுத்தி உலகத்தில் தற்காப்புகளை பிரபலப்படுத்தினார். எனக்கு நம் தமிழக வீரக்கலையான வர்மக்கலை சிலம்பம், அதே மீது தீராத போகம், வர்மத்தில் சிவவீரவர்ம விவகாரம் என்பது ஆரோவில் எனக்கு ஒரு பயிற்சி மையம் இருந்தது, இப்போது மீண்டும் தொடங்கப் போகிறேன். இதை போன்று வர்மக்கலையும் சிலம்பத்தையும் நான் யூஎஃப்சி வீரனாக இருந்தால் ஆகும்பொழுது நான் சொல்வேன், நான் வர்மக்கலை தெரிந்த வீரன் என்று. நான் பாக்ஸிங் ஜூடோ தெரிந்த வீரன் என்று சொல்வதை விட நான் தாய்க்கலையான வர்மக்கலை தெரிந்த வீரன் என்பதை சொல்வதே நான் மிகவும் பெருமையாக நினைக்கிறேன். இறுதியாக ஒன்று, முடியாத எவற்றிலும் முயற்சியால் முடிப்பேன். ஏழையாக இருந்தாலும் கோழையாக மறுப்பேன். தமிழுக்கும் நாட்டிற்கும் புகழ் சேர்த்தே இறப்பேன். இன்றைய வழி நாளைய வளர்ச்சி, இன்றைய வேதனை நாளைய சாதனை. அனைவருக்கும் நன்றி.